வெளிநாட்டிலேருந்து நேரடியாக பல்வேறு நாடுகள்லேருந்து நம்ம இறக்குமதி பண்ணிட்டு இருக்கிறதுனால ஹோல்சேலாக கண்டெய்னராகவோ இல்லை உருட்டு மரமாகவோ சைசஸாகவோ ஹோல்சேலாகவும் கொடுக்கலாம், ரீட்டெயிலாகவும் நம்மளால் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழகத்துலேயும் ஒரு 6 ஏக்கர் பரப்பளவில் மிகப்பெரிய 2 ஃபேக்டரியை வச்சு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டுருக்கோம் சார். இப்போ உள்ளே வந்து பொருள் காய வைக்கிறது எப்படின்னு சொல்லி இப்போ நேரில் பார்க்கலாம் சார், வாங்க. இந்த மாதிரி தான் சார் மரத்தை வந்து அடிக்க வச்சு காய வைக்கிறேன் சார். இந்த வெப்பக்காற்று உள்ள வரனால வந்து இந்த 2 ஃபேன் இருக்குது, இந்த 2 ஃபேன் மூலமாக தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஹீட் உள்ளே வருது. இது 2 ஹவர்ஸ் இந்த ப்ராசஸ் நடக்கிறனால இந்த மரம் வந்து சீசனிங் ஆகிறதுக்கான வேலைகள் நடந்துகிட்ருக்கு சார். 2 அதிநவீன மிஷினு இந்த மாதிரி மிஷினை பயன்படுத்தி நம்ம டிசைன் போட்டுத்தரோம் சார். இதில் எம்ரி தான் சார் ஓடிட்டுருக்கு சார். இதில் ஷார்ப்னஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். நீ டோர் பாலிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் வைக்கிறத விட மிஷினில் பண்ணுறதுனால அந்த வலு உற்பத்தி மட்டும் ரொம்ப அதிகமாக கொடுக்கும் சார். இந்த மிஷினில் பண்ணுறது குறைஞ்சது வந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற ஏரியாவே 30 வருஷத்துக்கு மேலே தான் சார் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். 30 வருஷத்துக்கு கீழே எந்த மரமும் நாங்கள் வாங்குறதில்ல தேக்கில். இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா 50 வருஷத்துக்கு மேலே வளர்ந்த மரம் இருக்கும். இதுதான் அந்த உட்பணி மிஷினு. இந்த மிஷினில் செலுத்தும் போது வந்து அந்த எம்எம் உண்டு திக்னஸ் வந்து மாறாமல் நமக்கு எருவாக்குற எம்எம் உண்டு ஒரே பெனிசிங்காக வெளியில் வரும் சார். நம்ம கையில் ஜாயின் பண்ணது கூட ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் வருங்க சார். நம்ம கையில் ஜாயின் பண்ணுவோம் எந்தளவுக்கு வலு இருக்கோ அந்தளவுக்கு தான் ஜாயின் பண்ண முடியும். ஜாயின்ட் விடுறதுக்கோ இல்லை பழக பெண்டாகிறதுக்கோ இல்லை பிதுக்க வர்றதுக்கோ அந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது சார். ஆனால் இந்த மாதிரி மிஷினில் ஜாயின் பண்ணுறனால வந்து பிதுக்க வராது, பெண்டாகாது, பழக ஜாயின்ட்டுமே வந்து ஜாயின்ட் விடாது. 100% வந்து குவாலிட்டியாக வெளியே வரும். எங்களுடைய கஸ்டமருக்கு 100% குவாலிட்டியாக போகணுன்றதுக்காக மட்டும் இந்த மிஷினை வந்து ஸ்பெஷலாக யூஸ் பண்ணுறோம் சார். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்து மாசம் அல்லான்னு சொல்லி போட்டுருக்காங்க, உருளை போட்டுருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கஸ்டமர்ஸ் இப்போ சில பேர் கிறிஸ்டின்ஸில் ஏதாவது வேர்ட்ஸ் கேட்பாங்க, சில பேர் வந்து பார்த்திங்கன்னா உயிரெழுத்து மெய் எழுத்து போட்டு கேட்பாங்க. அந்த மாதிரி என்னென்ன மாடல் கேட்குறாங்களோ அவங்க விருப்பத்துக்கு ஏற்றாப்பில் பண்ணி கொடுத்துருவோம் சார். இது வந்து ஓல்டு மாடல் சார், இப்போ வந்து நியூ ட்ரெண்ட் தான் பண்ணிட்டுருக்காங்க எல்லாருமே. இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா சார் இது வந்து மேட் ஃபினிஷிங் பண்ணியிருக்கோம் சார். லேட்டஸ்ட் மாடல் என்னென்ன அப்டேட் கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்மளுடைய ஃபோட்டோஸோ இல்லை குழந்தைகள் ஃபோட்டோஸ் இல்லை சில பேர் ஆர்மி மேனில் அவங்களுடைய ஃபோட்டோஸ் கேட்டு வாங்கி கொடுத்துட்ருக்காங்க. அது நல்ல மூமெண்ட்டில் இருக்குது சார். இது வந்து மரமாகவும் கொடுப்போம் சார், சைஸாகவும் அறுத்து கொடுப்போம். நில ஜன்னல் இந்த மாதிரி சாமி சிலைகள் இந்த மாதிரியும் பண்ணி கொடுப்போம் சார். ஹாய் கைஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் மல்டி ஷோ நம்ம எங்கே பார்த்தீங்கன்னா சுரேஷ் டிம்பர்ஸ் வந்துருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா மர சம்பந்தமான எல்லா விதமான பொருட்களுமே கிடைக்கும். மர இங்கே பெரிய லெவலில் வந்து பண்ணிட்டுருக்காங்க. நம்ம கூட வந்து சார் இருக்காங்க. ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். உங்களை பற்றி சொல்லுங்கள் சார். சுரேஷ் டிம்பர் சார், மதுரை மாவட்டம் எழுமலையில் சுரேஷ் டிம்பர் நிறுவனம் வந்து 40 வருஷமாக நாங்கள் பண்ணிட்டுருக்கோம் சார். எங்களோடய ஸ்பெஷாலிட்டி வந்து தேக்கு தான் சார் பண்ணுறோம். தேக்கு வந்து அதிகமாக பண்ணிட்டுருக்கோம். இப்போ நீங்கள் சொல்லப்போனால் தேக்கோட ஸ்பெஷாலிட்டியே நம்ம சொல்லலாம் சார். அந்த மாதிரி நிறையா பண்ணிகிட்டு இருக்கோம் சார். தேக்கு இல்லாமல் வேறு என்னென்ன மரம்லாம் பண்ணுறீங்க? தேக்கு இல்லாமல் வேங்காய், சால், கோங்கு இந்த மாதிரி மரமும் பண்ணுறோம் சார். சவுதி அமெரிக்கா ஐட்டம் நிறைய பண்ணிகிட்டு இருக்கோம் சார். மரங்கள்லாம் எங்கேருந்து சார் வருது? டீ குட் வந்து நம்ம ஒரு 12 வெரைட்டி பண்ணுறோம் சார். 12 வெரைட்டினா பெனின், கானா, கொலம்பியா, ஈக்வடாரு, பிரேசில், கோஸ்டரிக்கா அந்த மாதிரி நிறையா பண்ணுறோம் சார். சூடான் அந்த மாதிரி ஐட்டம் பண்ணுறோம் சார். இப்போ இந்த மரம் வந்து எத்தனை வருஷத்து விளைஞ்ச மரம் இந்த மாதிரி? அதாவது சார் குறைஞ்சது வந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற ஏரியாவே 30 வருஷத்துக்கு மேலே தான் சார் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். 30 வருஷத்துக்கு கீழே எந்த மரமும் நாங்கள் வாங்குறதில்ல தேக்கில். இந்த மரம் வந்து பார்த்தீங்கன்னா 50 வருஷத்துக்கு மேலே வளர்ந்த மரம் இருக்கும். இது எந்த கண்ட்ரிலேயும் சார்? இது பெனின் சார். இது இப்போ வந்து இங்கே நிறைய மரம் இருக்குது, தனியாக லாட்டாக வச்சுருக்கீங்க. ஸோ இப்போ கஸ்டமர் கேட்குறாங்க ஒரு மரம் தருவீங்களா இல்லை மொத்தமாக தான் எடுக்கணும்? கஸ்டமர் இந்த மரம் வந்து பார்ட்டிகளை விரும்புகிற மாதிரி, அதாவது இந்த லாட்டில் தனியாக ஒரு மரம் எடுத்து கொடுக்கணும் கேட்டாலும் அந்த மாதிரி எடுத்து கொடுப்போம். இதில் சைஸாக மொத்தமாக கட்டாலும் மொத்தமாக கொடுப்போம், சைஸாக கட்டாலும் சைஸாக எடுத்து கொடுப்போம். இந்த மாதிரி தேக்கு மரம் இருக்கிறதுக்கு மட்டும் நம்மகிட்ட 20 வருஷம் அனுபவம் இல்லை, அறிவியலாளர்கள் இருக்காங்க சார். அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள். இப்போ மொத்தமாக வந்து எடுக்கிறாங்கன்னா இங்கே தான் வரணுமா வேறு எங்கேயாவது எடுத்துக்கலாமா? இப்போ மொத்தமாக வந்து நாங்கள் தூத்துக்குடி ஆறில் வச்சுருக்கோம் சார், செங்கோட்டையில் இருக்குது. குறைஞ்சது அதிகமாக பண்ணுறதுனால அங்கேருந்து நம்ம மொத்தமாகவும் கொடுப்போம், சைஸாகவும் கொடுப்போம் சார், அடுத்த சைஸாகவும் கொடுப்போம். சார் இது வந்து தேக்கு மரம்னு சொன்னீங்க, இது இவ்வளோ பெருசாக இருக்குது, இது என்ன மரம் சார்? இது வந்து வேங்கத்தடி சார். இந்த மாதிரி பெரிய பெரிய அடர்த்தியான மரம்லாம் இந்த கனரக வாசனை தான் வாகன வாசனை தான் சார் தூக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து இது எல்லாமே மரமாக தான் கொடுப்பீங்களா இல்லை வேறு என்னென்ன பொருள் சார் பண்ணுறீங்க? அதாவது மரமாகவும் கொடுப்போம் சார், சைஸாகவும் அறுத்து கொடுப்போம். நில ஜன்னல் இந்த மாதிரி சாமி சிலைகள் இந்த மாதிரியும் பண்ணி கொடுப்போம் சார். இப்போ அதெல்லாம் எங்கே சார் பண்ணுறீங்க? வாங்க சார், போய் பார்க்கலாம், நேரிலே பார்த்துக்கலாம் சார், வாங்க. இது என்ன மிஷின் சார், இவ்வளோ பெருசாக இருக்குது, இதில் என்ன பண்ணுவீங்க, என்ன யூஸ் சார்? இங்கே பார்த்தீங்கன்னா சார் நிறைய வகையான மரங்கள் இருக்குது சார். ஒவ்வொரு வகையான மரத்தோட தன்மை அறிந்து அந்த மரத்தை என்ன மாதிரி கெமிக்கல் கொடுக்கணும் அப்படின்னு அந்த விஷயங்களை அறிஞ்சிக்கிட்டு அதுக்கு தான் ப்ராசஸ் பண்ணுறோம். அப்படி ப்ராசஸ் பண்ணுறதுனால என்ன அப்படின்னா நம்ம வண்டு அரிமணம், பூச்சி அரிமணம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து முற்றிலும் தவிர்க்கப்படுகிறது. இப்படி பண்ணுற இந்த கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுனால மட்டும்தான் இதை தவிர்க்க முடியுன்றதுக்காக இந்த கெமிக்கல் கொடுத்துருக்கோம் சார். சூப்பர் சார். இதுக்கப்புறம் வந்து டேரெக்டாக வந்து ப்ரொடக்ஷன் கொண்டு போயிருக்கீங்களா, என்ன சார்? இல்லை சார், இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 வகையான ப்ராசஸ் பண்ணுறோம். அதில் ஒரு வகை பார்த்திங்கன்னா சூரிய ஒளி மூலமாக வந்து இயற்கை முறையில் காய்க்கிறது ஒன்று, இன்னொரு வகையான பார்த்திங்கன்னா நம்ம சீசனிங் பிளான்டில் வெப்பக்காற்றை செலுத்தி காய்க்கிற ஒரு ப்ராசஸ். இது 2 வகையான ப்ராசஸும் பார்த்திங்கன்னா நம்ம மரத்தை முழுமையாக வந்து காய்க்கணுன்ற நோக்கத்துக்காக பண்ணிகிட்டு இருக்கோம்.
நம்ம இயற்கை முறையில் காய வைக்கும் போது பார்த்தீங்கன்னா நிறைய வெயில் படுறதுனால மரத்தை வந்து ஒரு மூணு டைம் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காலையில் மதியம் ஈவினிங் இந்த மாதிரி மூணு முறை வந்து பரட்டி போடுறோம். அப்படி பரட்டி போடுறதுனால வந்து ஒரு 5% to 15% வந்து நமக்கு வேஸ்டேஜ் நிறையா வருது. அந்த வேஸ்டேஜையும் தாண்டி நம்ம மக்களுக்கு வந்து தரமான பொருளை கொடுக்கணுன்றக்காக இந்த மாதிரி இந்த வகையான ப்ராசஸ் பண்ணியிருக்கோம் சார். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி சூரியனில் படும்போது காய வைக்கும்னால மக்களுக்கு 100% பொருள் கொடுக்குறது ஒன்று. இதில் தெளிவான பொருளாக போயிடும், நம்ம பெண்ட் ஆகிறதோ ஸ்ரிங்கேஜ் ஆகிறதோ நாடில் வந்து இந்த ப்ராப்ளம் உண்டாகாது. அதுக்காக வந்து இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே சார், இந்த வெப்ப காற்று முறை வந்து எப்படி பண்ணுறீங்க? அது நேரடியாகவே பார்க்கலாம் சார். வாங்க சார், இது பார்த்தீங்கன்னா 2 hours எரி முட்டுறோம் சார். இந்த எரி முட்டு தேவையான பொருளை வந்து உள்ளே செலுத்தி வெப்ப காற்றை உள்ளே செலுத்துகிறோம் சார். வெப்ப காற்றை உள்ளே செலுத்தினால வந்து உள்ளே வந்து அந்த பொருள் வந்து காய வைக்கப்படுது. அந்த பொருள் காய வைக்கிறது வந்து உள்ளே இருக்குது, உள்ளரையும் பார்க்கலாம் சார். இப்போ ஹீட்டு உள்ளே செலுத்துறதை பார்த்தோம் சார். இப்போ உள்ளே வந்து பொருள் காய வைக்கிறது எப்படின்னு சொல்லி இப்போ நேரில் பார்க்கலாம் சார். வாங்க, இந்த மாதிரி தான் சார் மரத்தை வந்து அடிக்க வச்சு காய வைக்கிறோம் சார். இந்த வெப்ப காற்று உள்ள வரனால வந்து இந்த ரெண்டு ஃபேன் இருக்குது, இந்த ரெண்டு ஃபேன் மூலமாக தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஹீட் உள்ளே வருது. இது 2 hours இந்த ப்ராசஸ் நடக்கிறனால இந்த மரம் வந்து சீசனிங் ஆகிறதுக்கான வேலைகள் நடந்துகிட்ருக்கு சார். 2 hours இன்னோடு, இது மூலமாக 2 hours இன்னோடு, இன்னொரு ஃபேன் மூலமாக வந்து 2 hours வந்து பேக்வேர்டு வெளியில், அதாவது வெப்ப காற்று வந்து வெளியில் போகும் சார். இதனால் வந்து ஒரு அரை மணி ரெஸ்ட் கொடுப்போம். அந்த அரை மணி ரெஸ்ட் டைமில் வந்து அந்த ஈரமானது வெளியேறும் சார். அப்படிங்கும்போது 100% வந்து காய்ந்த பொருளாக வந்து வெளியில் எடுத்துருவோம் சார். அந்த மாய்ஸ்டரிங் வந்து செக் பண்ணி பொருள் வந்து காஞ்சிருக்கா காயலைன்றதை செக் பண்ணி தான் எடுப்போம் சார். 100% காஞ்சா மட்டும் தான் வெளியில் எடுப்போம் சார். எடுத்து கொண்டு போய் நம்ம அடுத்த ப்ராசஸுக்கு யூஸ் பண்ணுவோம். ஒரு மரத்துக்கு இன்னொரு கேப் போட்டுருக்கீங்க. இந்த கேப் எதுக்கு அப்படின்னா நம்ம வெப்ப காற்றை செலுத்துறோம் சார். வெப்ப காற்றை செலுத்துற முறை வந்து நேரடியாக உள்ளே போகணுன்றக்காக அப்படி போனால் மட்டும்தான் அந்த மரம் வந்து சீசனிங் ஆகுது சார். அதுக்காக 1.5 to 2 inches வந்து ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு பீஸுக்கும் இடையில வந்து கேப் விட்டுருக்கோம். அப்படி கேப் விடுறதுனால மட்டும்தான் சீசனிங் ஃபுல் சீசனிங் ஆகுது சார். ரெண்டு வகையான ப்ராசஸ் பார்த்தோம் சார். அந்த ப்ராசஸ் முடிஞ்ச உடனே வந்து மரத்தை அப்படியே வந்து இங்கே அடிக்கிறோம் சார். இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா என்ன சார், இது சொரசொரன்றது எப்படி வந்து பிளைனாக சமமாக மாற்றுவாங்க? ஆ, இந்த மரங்களை தான் என்ன பண்ணணும், நாங்கள் வந்து உட்பளையர் மிஷின், ஆட்டோமேட்டிக் உட்பளையர் மிஷின் இல்லை, இதுதான் அந்த உட்பளையர் மிஷின். இந்த மிஷினில் செலுத்தும் போது வந்து அந்த எம்எம்மௌண்ட்டு திக்னஸ் வந்து மாறாமல் நமக்கு ஏறுவாக்கிற எம்எம்மௌண்ட்டு ஒரே பண்ணிச்சிங்க வழியில் வரும் சார். இது என்ன மிஷின் சார், இவ்வளோ பெருசாக ராட்டின மாதிரி சுற்றிட்டுருக்கு? இதுதான் சார் உங்களுக்கு கிளாம் கிரேட் மிஷின் சார். இதில் வந்து உயர் ரக பசையை பயன்படுத்தி டைட் பண்ணுறோம் சார், பழக ஜாயின் பண்ணுறோம். கண்டிப்பாக வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணி தான் யூஸ் பண்ணிருக்கோம். அதனால வந்து ஜாயிண்ட் கம்பல்சரி 100% விடாதுங்க. டோரில் வந்து நிறைய புதுசாக டிசைன்லாம் கொண்டு வராங்க. ஸோ ஆல்ரெடி நீங்களும் நிறைய டிசைன்ஸ்லாம் வச்சிருப்பீங்க. நீங்கள் வச்சுக்க டிசைன் மட்டும் தான் கொடுத்துருவீங்களா, இல்லை கஸ்டமர் ஏதாவது ஸ்பெஷலாக டிசைன் வந்து ஆன்லைனில் எடுத்து கொடுத்தாங்கன்னா அதையும் கொடுத்துருவீங்களா? கஸ்டமர் விரும்பக்கூடிய டிசைனும் போட்டுத்தரோம் சார். அதுபோக பார்த்தீங்கன்னா நம்ம அணுகுமுக கலைஞர்களை வைத்து டிசைன் உருவாக்கி இது அதிநவீன மிஷின், இந்த மாதிரி மிஷினை பயன்படுத்தி நம்ம டிசைன் போட்டுத்தரோம் சார். அதுபோக பார்த்தீங்கன்னா அந்த டிசைனை வந்து அழகான டிசைனை வந்து நம்ம ஆல்ரெடி வந்து மிஷினில் போடுறோம். மிஷினில் போட்டோம்னு பார்த்தீங்கன்னா நல்லா எம்போஸ் தெரியும். இந்த எம்போஸ் பண்ணி போடுறது மட்டும் இல்லாமல் இதுக்கு மேலே வந்து திரும்பவும் ஒரு 20 வருஷத்துக்கு மேலே வந்து நம்மகிட்ட கலைஞர் இருக்காங்க சார். கீத்துளி போடுறதுக்காகவே கலைஞர் இருக்காங்க. அந்த கலைஞரை யூஸ் பண்ணி கீத்துளி போடுறோம். கீத்துளி போட்டு வெளிக்கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா கஸ்டமர் என்ன எதிர்பார்த்தாங்களோ அந்த டிசைனை வந்து முழுமையாக அவங்க தத்ரூபமாக கொடுக்குறதுக்கு நாங்கள் 100% பயன்படுத்துகிறோம் சார். எங்கள் இருக்க கலைஞர்களை சிஎன்ஜிக்கு அப்புறம் என்ன சார் சார் சிஎன்ஜிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டோர் வந்து நேச்சுரலாக இருக்கிறாங்க சார். நேச்சுரலாக கேட்பாங்க, சீலர் அடிச்சு கேட்பாங்க, பாலிஷ் பண்ணி கேட்பாங்க. இது மூணு வகையில் கேட்பாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கொடுக்குறதுக்காக நேச்சுரல் கேட்டாலும் பாலிஷுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எமரி வச்சு தான் கையில் தைப்பாங்க சார். புதுப்படியாக பாலிஷ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எமரி வச்சு கையில் தைப்பாங்க. நம்ம எமரி வச்சு கையில் தைக்கிறது இல்லைங்க, அதுவுமே மிஷின்லேயே ஷார்ப் பண்ணுறதுக்காக மிஷின்லேயே பண்ணுறோம். இப்போ இந்த ஷார்ப்னஸ் பார்த்தீங்கன்னா இதில் எமரி தான் சார் ஓடிட்டுருக்கு சார். இதில் ஷார்ப்னஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். இன்னும் டோர் பாலிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் தைக்கிறத விட மிஷினில் பண்ணுறனால அந்த வலுவத்தன் மட்டும் ரொம்ப அதிகமாக கொடுக்கும் சார். இந்த மிஷினில் பண்ணுறதுனால இப்படியும் பண்ணுறோம் சார். மேக்ஸிமம் எல்லா வகையான தன்மையும் பார்த்தீங்கன்னா மனிதர்கள் கையில் வச்சு பண்ணுறத விட வந்து நம்ம மிஷினில் பண்ணும்போது வந்து அதனுடைய குவாலிட்டி எப்படி இருக்குது நமக்கு தெரியும். அந்த அந்த மாதிரி தான் இந்த மிஷினில் தான் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஷார்ப் மிஷின் கொடுத்துருக்காங்க. இப்போ திரும்பி பார்த்தோம்னா அதனுடைய வளர்வு தன்மை வந்து நன்றாகவே தெரியும் சார். இப்போ சேண்டிங் ப்ராசஸ்லாம் வந்து சார் வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். இங்கே ஒரு அண்ணன் இருக்காங்க, இவங்க தான் அந்த சேண்டிங் ப்ராசஸ்லாம் வந்து டெய்லி பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம்ண்ணா. வணக்கம்ண்ணா. ஓகே, நான் இந்த சேண்டிங் ப்ராசஸில் வந்து அந்த இதெல்லாம் ஷீட் வச்சிருக்கீங்களா, அதெல்லாம் என்ன கிரேடு எப்படி பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டு 180ங்கண்ணா. இது ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பண்ணுவோம். இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இது செகண்டு 180. இது கொஞ்சம் அதுக்கடுத்து கொஞ்சம் நைஸாக இருக்கும். இது 320ண்ணா. இது ரொம்ப நைஸாக இருக்குங்கண்ணா. ஓகே, அப்போ ஒவ்வொரு இதாக போட்டு ஒவ்வொரு இதாக லாஸ்ட்டு அதை போடுங்கண்ணா.
பப்பிங் மிஷின் கையில் போகிற காட்டிலும் இது ரொம்ப நல்லா சாஃப்டாக நைஸாக இருக்கும். அந்த டிசைன் ரொம்ப தடம் எதுவும் அதுவாக வராதுங்கண்ணா. ஒரு சாண்டிங் அப்புறம் என்ன சாப்பிடுங்க சார்? நம்ம இப்போ கையில் எமரி போட்டு தைக்கிறக்க பார்த்தீங்கண்ணா சார், கையில் எமரி போட்டு தைக்கிறக்கப்பெல்லாம் மிஷின்லேயே ஓட்டி பார்த்தோம். அதுக்கு முடிச்ச பண்ணி பார்த்தீங்கன்னா பாலிஷ் பண்ணுறதுக்கு வந்துடும் சார். பாலிஷுமே கஸ்டமர் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி பாலிஷ் தான் கொடுக்க போகிறோம். இப்போ வால்நட் கேட்டாங்கன்னா வால்நட் பினிஷிங், கிளாசி கேட்டாங்கன்னா கிளாசி, அதாவது கண்ணாடி மாதிரி பல பலன்னு கேட்பாங்க, அந்த மாதிரி கிளாசி பினிஷிங் கொடுக்குறோம் சார். அதுவும் பார்த்தீங்கன்னா மேட் பினிஷிங் சார், மேட் பினிஷிங்னா எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கும், மயிலோட ஒரே மாதிரி இருக்கும், நல்ல லைஃப் இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா மேட் பினிஷிங் கேட்பாங்க, மேட் பினிஷிங் கொடுக்கலாம் சார். அதுபோக பார்த்தீங்கன்னா ரோஸ் வுட் கலர்லையும் கேட்பாங்க. அந்த மாதிரி கஸ்டமர் என்ன மாதிரி விரும்புகிறாங்களோ அந்த மாதிரி பாலிசி நம்ம கொடுத்துலாம் சார். அதுபோக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா பாலிசி அடிச்சிருக்காங்க சார். இப்போ பொதுப்படையாக வந்து கையில் அடிப்பாங்க சார், கையில் அடிக்கும்போது வந்து உடலில் வந்து கூட குறைச்சி அந்த பாலிசி நம்ம வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார். ப்ரெஷனுடைய தன்மையும் ஒழுகும் சார். ஆனால் கம்ப்ரஷர் யூஸ் பண்ணி பண்ணுறதுனால வந்து அந்த ப்ரெஷனுடைய தடை ஒழுகாது சார். கையில் பண்ணுறதுக்கும் மிஷினில் பண்ணுறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது, நல்லாவே தெரியுங்க நமக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ கம்ப்ரஷர் அடிச்சிருக்காரு சார். இப்போ கம்ப்ரஸ் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா தடை விழுகாது சார், அந்த ப்ரெஷனுடைய தன்மை வந்து விழுகாதுங்க, ரொம்ப தெளிவாக இருக்குங்க. அதனுடைய பாலிஷ் தன்மையும் ஒரே மாதிரி எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி படுங்க. இப்போ நீங்கள் அடிக்கிறது பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் சார். இந்த மாதிரி நம்ம என்ன கலர் பாலிஷ் கேட்குறோமோ அது கலர் போட்டுக்கோங்க. கண்டிப்பாக சார், கஸ்டமருடைய விருப்பத்துக்கு இருப்போம் என்ன நினைக்கிறாங்களோ என்ன கேட்குறாங்களோ அதை கொடுத்துலாம் சார். பெரிய லெவலில் பண்ணுறீங்களே, இது எப்படி சார் உங்களால் முடியுது சார்? நம்மளோட பலம்னு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஏற்கனவே முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி வெளிநாட்டிலேருந்து நேரடியாக பல்வேறு நாடுகள்லேருந்து நம்ம இறக்குமதி பண்ணிட்டுருக்கிறதுனால ஹோல்சேலாக கண்டெய்னராகவோ இல்லை உருட்டு மரமாகவோ சைசஸாகவோ ஹோல்சேலாகவும் கொடுக்கலாம், ரீட்டெயிலாகவும் நம்மளால் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ தமிழகத்திலேயும் ஒரு 6 ஏக்கர் பரப்பளவில் மிகப்பெரிய 2 ஃபேக்ட்ரியை வச்சு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டுருக்கேன் சார். அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த மாதிரி நல்லா பண்ணலாம். சூப்பர் சார், இந்த 2 இடத்துல மட்டும்தான் பண்ணுறீங்களா? இல்லை சார், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் மேக்ஸிமம் பல்வேறு மாவட்டங்களில் நம்மளோட கிளைகளும் இருக்குது, பிரான்ச்சஸையும் வச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கேன் சார். உங்கள் தயாரிப்பு முறையெல்லாம் கஸ்டமர் வந்து டேரெக்டாக வந்து பார்த்து வாங்க முடியுமா? நிச்சயமாக சார், இப்போ பொதுவாக ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொருத்தரும் அந்த வீட்டை பார்த்து பார்த்து தான் கட்டுவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க வீட்டுக்கான பொருளை எல்லோரும் பார்த்து தான் வாங்கணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் இருப்பாங்க. நிச்சயமாக எல்லா கஸ்டமருக்குமே நாங்கள் டைரெக்டாக விசிட் பண்ணி அந்த ப்ராடக்டை பற்றி எல்லா புரிதலும் ஏற்படுத்தி தான் நாங்கள் அவங்களுக்கு ப்ராடக்டை டெலிவரி கொடுத்துட்ருக்கோம் சார். இப்போ கஸ்டமர் வந்து உடனே பொருள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா வண்டி இல்லைன்னா அரேஞ்ச் பண்ணி தருவீங்க? நிச்சயமாக சார், இப்போ கண்டிப்பாக பண்ணி தரலாம் சார். இப்போ நம்மகிட்டே பல்வேறு வண்டி இருக்குது, ஒவ்வொரு ஊருக்கும் கிலோமீட்டருக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த ரேட் கால்குலேஷன் பண்ணி நம்ம பண்ணி கொடுத்துடலாம் சார். நீங்கள் அந்த பிரம்மாண்டமான ஃபேக்ட்ரியில் பார்த்துருப்பீங்க, பொருட்கள் வந்து என்னென்ன ப்ராசஸில் பண்ணுறாங்க, இயற்கை முறையில் எப்படி பண்ணுறாங்க, சீசனிங் முறையில் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து நம்ம பொருட்களை எடுத்து செய்யும்போது உங்களுக்கு வந்து இந்த இது வந்து பார்த்திங்கன்னா சார் நைஜீரியா டீக்கில் பண்ணியிருக்கோம் சார். இதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நம்மகிட்ட வந்து நம்ம ஹோல்சேல் பண்ணுறதுனால இதனுடைய விலை வந்து 11,000 ரூபா சார். இதனுடைய கிரெயின்ஸ் எல்லாமே ஆயில் கண்டென்ட் எல்லாமே நல்லாயிருக்கும். இப்போ இந்த அதாவது கஸ்டமர் வந்து அவங்களுக்கு எப்படி எதிர்பார்க்குறாங்களோ அது மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருவோம் சார். இப்போ இதிலேயே சில பேர் அட்டாச் கேட்பாங்க, சில பேர் ரைட் சைடு ஆஃப் அட்டாச் கேட்பாங்க, சில பேர் ஃபுல் அட்டாச் கேட்பாங்க, சில பேர் அதிலே பாக்ஸ் கேட்பாங்க. அதனால் அவங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப எந்த மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருவோம். இப்போ இதிலே நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அணிவிட்டு வச்ச மாடல் இந்த மாதிரி மாடல் வந்துடும். இதில் வந்து ஒரு 1500 டிசைன் வச்சுருக்கோம், கொடி டிசைன் இந்த மாதிரி டிசைன்ஸு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து மாஸ் அல்லான்னு சொல்லி போட்டிருக்காங்க, உருளை போட்டிருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கஸ்டமர்ஸ் இப்போ சில பேர் கிறிஸ்டின்ஸில் ஏதாவது வேர்ட்ஸ் கேட்பாங்க, சில பேர் வந்து பார்த்திங்கன்னா உயிரெழுத்து மெய்யெழுத்து போட்டு கேட்பாங்க. அந்த மாதிரி என்னென்ன மாடல் கேட்குறாங்களோ அவங்க விருப்பத்துக்கு ஏற்றாப்பில் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ இதிலே வந்து பார்த்திங்கன்னா சார் இது வந்து சைடு வந்து 10 கொன்றை மேலே வரும், மேலே டாப் வந்து 15 கொன்றை வரும். இது வந்து ஃபுல்லாக பார்டர் பர்மா டீக்கில் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து ப்ரீமியம் குவாலிட்டி டீக்கில் பண்ணுறது சார். இதுக்கு வந்து பொருளுக்கே வந்து பார்த்திங்கன்னா 100 இயர்ஸ் கேரண்டி கொடுக்குறோம். இதில் வந்து யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஹை குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். சீலரு பாலிஷ், கிளாசிக் பாலிஷு, இதில் போட்டிருக்க கார்விங் கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து டெப்த் அதிகமான இறக்கி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதில் இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிலைகள் வந்து நிறைய மாடல்ஸ் இருக்குது சார். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் அட்டாச்சு, இது வந்து ரைட் சைடும் கேட்பாங்க லெஃப்ட் சைடும் கேட்பாங்க, சில பேர் சீலர் வச்சு கேட்பாங்க சீலர் அடிக்காமல் கேட்பாங்க. இப்போ எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பொருள் எடுக்கிறவங்க வந்து நம்ம பெயிண்ட் அடிக்காமல் காமிக்கணும்னா கூட நேச்சுரலாக காமிச்சிரும். சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி காமிக்க மாட்டாங்க. இப்போ நம்ம சொந்த தயாரிப்புன்றனால பொருளினுடைய குவாலிட்டி நல்லாயிருக்கும், உங்களுக்கு கேரண்டியோடையும் கொடுக்குறோம். ஏன்னா இதில் வந்து எந்த கலப்படமும் இருக்காது உங்களுக்கு வந்து. அதேமாதிரி கிரில் எல்லாமே பார்த்தீங்கன்னா 16mm கிரில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், 16mm கிரில் யூஸ் பண்ணுறதுல வந்து ஃபுல்லாமே பாலிஷ் லாட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இதிலே சில கஸ்டமர் என்ன கேட்பாங்கன்னா கீழே வந்து கீழ்படி போட்டு கேட்பாங்க, அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கும் கீழ்படி போட்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஹை ஜன்னல் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம் சார், ஹோல்சேலும் பண்ணுறோம் ரீட்டெயிலும் பண்ணிகிட்ருக்கோம். ஃபுல்லாக வெளிநாட்டு மரங்களான கோங்கு மரங்களில் பண்ணிகிட்ருக்கோம், சால் மரங்களில் பண்ணி கொடுக்குறோம், தேக்கு மரங்களில் கேட்குறவங்களுக்கு தேக்கு மரங்களில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம்.
எல்லா சைஸுமே ரெடிமேடாக இருக்கும் சார். இதில் வந்து அன்சைஸ் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் தனியாக பண்ணி கொடுக்கணும் சார். சார் டோர் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1500 டிசைன்ஸ் வச்சுருக்கோம் சார். அதில் வந்து அவங்க கஸ்டமர்ஸ் தெரியாது ஏதாவது புது டிசைன் கொண்டு வந்தாங்கன்னா அதுவும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா சிஎன்சி மிஷினே ஒரு 11 மிஷின் பண்ணி பார்த்துருப்பீங்க, ஒரு 11 மிஷின் வச்சுருக்கோம் நம்ம வந்து. இந்த டோர் வந்து பார்த்தீங்கன்னா சார் நியூ மாடல் டீக் டோர்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கோம் சார். இதனுடைய ப்ரைஸ் வந்து 12,000 கொடுத்துட்ருக்கோம் சார். இது பாலிஷோடு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி விலைக்கு வந்து யாருனாலையும் கொடுக்க முடியாது, நம்மளுடைய சொந்த தயாரிப்புனாலும் அதை பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதில் வந்து ஒரு 6 வகையான மாடல் இருக்குது, அவங்க கஸ்டமர் என்ன மாடல் சூஸ் பண்ணுறாங்களோ அதுக்கு ஏதாவது பண்ணி கொடுத்துருவோம். இப்போ டோர்லேயே பார்த்தீங்கன்னா சார் இது வந்து ஓல்டு மாடல் சார், இப்போ வந்து நியூ ட்ரெண்ட் தான் பண்ணிட்டுருக்காங்க எல்லாருமே. இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா சார் இது வந்து மேட் ஃபினிஷிங் பண்ணியிருக்கோம் சார். இப்போ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக் இருக்குது, பியூ கிளாசிக் பண்ணுறோம், ஃபுல்லாமே ஹை குவாலிட்டியான பாலிஷ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ரைஸ் வந்து இருக்கும், கஸ்டமர் வந்து என்ன ப்ரைஸ் கேட்குறாங்களோ அதுக்கேற்றாவில் பண்ணி கொடுப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூம் டோர் சார், இது வந்து almighty.com சொல்லிட்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சார் வெளியில் வந்து 3 இன்ச்சு தான் ஃப்ரேம் போட்டிருப்பாங்க, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி 6 இன்ச்சுக்கு ஃப்ரேம் பண்ணுறோம். ஒரு டோர்னுடைய வெயிட்டே பார்த்தீங்கன்னா 45 கிலோக்கு மேலே இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் சார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சார் உங்களுக்கு வந்து சீட்டு வந்து அந்த டிசைன்ஸ் கார்விங்காக 0.32 mm வந்து உங்களுக்கு டெப்த்து பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த டிசைன் வந்து அழகாக தெரியுன்றக்காக மற்ற இடத்துல அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. அதுபோல் பார்த்தீங்கன்னா இன்னொரு வாட்டர் ப்ரூஃப் லேயர் ஓட்டுறோம், அதில் வந்து ஸ்கின் வந்து நல்லா குவாலிட்டியான ஸ்கின் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இல்லை தண்ணிப்பட்டாலும் ஒன்றும் இது தண்ணிப்பட்டாலும் ஒன்றும் ஆகாது சார். இது வந்து பார்த்தீங்கன்னா யூவி பிரிண்டட் டூட் சார், இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேக்கு ஃப்ரேம் தான் சார் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து நீங்கள் நம்மளுடைய ஃபோட்டோஸோ இல்லை குழந்தைகள் ஃபோட்டோஸ் இல்லை சில பேர் ஆர்மி மேன்லாம் அவங்களுடைய ஃபோட்டோஸ் கேட்டு வாங்கி கொடுத்துட்ருக்காங்க. அது நல்ல மூமெண்ட்டில் இருக்குது சார். இது வந்து ஹெச்பி பிரிண்டில் மிஷினில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது குவாலிட்டியான மிஷின் நம்மகிட்ட மட்டும் தான் இருக்குது, வந்து நல்லா பெஸ்ட்டாக இருக்கும் சார் உங்களுக்கு டோர். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பீடிங் டோர், இதில் நம்ம புது புது டிசைன் இதெல்லாம் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். மாடல்ஸ் வந்து நிறையா போட்டுட்ருக்கோம், அதில் வந்து கஸ்டமர்களுக்கு என்ன மாடல் பிடிக்குதோ அது பண்ணி கொடுத்துருவோம். இந்த மாதிரி வந்து பீடிங் டோர். ஆமாம் சார், இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சுக்கு வந்து நம்ம ஃப்ரேம் யூஸ் பண்ணியிருப்போம். மற்ற இடத்துல வந்து ஃப்ரேம் எங்கள் போர்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம சுற்றி 6 இன்ச்சுக்கு வந்து தேக்கு சட்டத்திலான நல்லா கெமிக்கல் சீசனிங் ப்ராசஸ் பண்ணது வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா இப்போ 3 இன்ச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லாக் மாட்ட முடியாது. இதில் வந்து 6 இன்ச்சு போடுறதுனால நம்மளுக்கு தேவையான லாக் இதில் மாட்டிக்கலாம். இப்போ நம்ம மெயின் டோருக்கு என்ன மாதிரி மாட்டுறோமோ அதே ப்ராசஸ் இதில் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா சார் கொலம்பியன் டீக்கில் பண்ணியிருக்கோம் சார், கொலம்பியா மரத்தில் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஆயில் கண்டென்ட் நல்லாயிருக்கும். இதை வந்து டிசைன்ஸ் வந்து நம்ம மிஷின்ஸில் சிஎன்சி மிஷினில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஹேண்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஹேண்ட் ஒர்க் பண்ணனால தான் உங்களுக்கு வந்து உருவம் வந்து நல்லா தெளிவாக இருக்கும். இந்த பாருங்க உள்ளே வந்து இந்த உருவங்கள் ஒன்று வந்து டெப்த்தாக நம்மளுக்கு வந்து நல்லா ஃபோக்கஸாக இருக்கும், நம்மளுக்கு வந்து பார்க்குறதுக்கு வந்து ஒரு நல்ல அமைப்பு கிடைக்கும். அதனால் ஹேண்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் வந்து. இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் சீலர் மட்டும் பண்ணியிருக்கோம், இதில் நம்ம வந்து அடுத்து மேட் ப்ளீஸு இல்லை கிளாசிக் எது வேணாலும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இது அதே மாதிரி தான் சார், இது வந்து கானா டீக்கில் பண்ணியிருக்கோம். ஆனால் இது வந்து மேலே அணி விட்டு கொஞ்சம் பெருசாக கேட்குறவங்களுக்கு பெருசாக கொடுக்கலாம், சைடு எத்தனை இன்ச்சஸ் கேட்குறாங்களோ அத்தனை இன்ச்சஸ் பண்ணி கொடுத்துருவோம் சார். நிலை வந்து சார் 4x3, 5x3, 6x4 இல்லை சில பேர் 8x4 போடுவாங்க, 7x4 போடுவாங்க. இது இல்லாமல் பெட்ரூம் இல்லை சார், நம்ம பெட்ரூம் 4x3 போடுவாங்க, சில பேர் 5x3 யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் மையக்கட்டை கேட்பாங்க, சில பேர் மையக்கட்டை கேட்க மாட்டாங்க. இப்போ இந்த மாதிரி சாமி சிலையெல்லாம் வந்து ஸ்பெஷலாக பண்ணி கொடுப்போம் சார். இதெல்லாம் வந்து 5-star ரேட்டுக்கான டோர் சார். வந்து இந்த 5-star மதிப்புள்ள டோர்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சார் நம்ம வந்து பார்டர் பொறுமா, அதாவது ப்ராசஸ் வந்து சேமாக தான் இருக்கும், கெமிக்கல் சீசனிங்காக இருந்தாலும் சரி நம்ம செய்கிற டோர்னுடைய மெத்தட் எல்லாமே ஒன்றா தான் இருக்கும். இதில் வந்து இந்த ஸ்பெஷல் டோர் அந்த 5-star பொருளில் வந்து என்ன செய்யணும்னா சார் விலை உயர்ந்த மரங்கள் ப்ரீமியம் குவாலிட்டியான மரங்கள்லேருந்து வந்து அந்த மரங்களை எடுத்து வந்து பண்ணுவோம். அதனால் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா சார் இதில் வந்து ஆயில் கண்டென்ட் நல்லாயிருக்கும், மரம் வந்து நம்மளுக்கு வந்து அதாவது தச்சு விலைகளுக்கே தச்சு விலைகளுக்கே பயன்படக்கூடிய மரம் சொல்கிறக்கூடிய அந்த மரங்கள் வந்து நம்மளுக்கு வந்து என்ன டிசைன்ஸ் போட்டாலும் வந்து அந்த உருவங்கள் வந்து தத்ரூபமாக கிடைக்கும் இதில் வந்து. அதனால தான் அந்த மரங்கள் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி டோர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சார் கேரண்டியோடு கொடுத்துட்ருக்கோம் சார். நம்மகிட்ட எடுக்கிற பொருள் எல்லாமே வந்து ஃபுல் கேரண்டியோடு தான் கொடுத்துட்ருக்கோம். இதில் வந்து சில எங்கிட்ட வாங்கிட்டு போகிற கஸ்டமர்கிட்ட வந்து அவங்க ஆர்டர் கொடுக்கும்போது சார் அவங்க ஸ்டார்டிங்கிலேருந்து அந்த பொருள் எடுக்கிறதுலேருந்து அதாவது என்னென்ன ப்ராசஸில் பண்ணுறாங்களோ எல்லாமே வந்து அவங்களுக்கு இமேஜ் அனுப்பி ஃபோட்டோஸ் எல்லாமே அனுப்பிடுவோம். அந்த எண்ட் ஆஃப் த ப்ராசஸ் வரைக்கும் அவங்கள்ட்ட வந்து எல்லாத்தையுமே வந்து அவங்களுக்கு சொல்லிடுவோம் சார். அதை எடுத்துகிட்டு போய் அவங்க வீட்டில் வச்சு அதாவது அவங்க மூலமாக ரெஃபரல் கொடுக்குற அளவுக்கு நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சார் ஒவ்வொரு கஸ்டமர்ஸ்டையும். ஓகே சார், நீங்கள் ஃபுல்லாக வந்துட்டு சுரேஷ் டிம்பர்ஸில் உள்ள அந்த வுட் மேனுஃபேக்சரிங் யூனிட்லேருந்து நம்ம டோர்ஸ்லாம் வந்து எப்படி இருக்க முதற்கொண்டு எல்லாத்தையும் பார்த்தோம். டோர் வந்து ஸ்டார்டிங்கில் அந்த பெரிய மரத்துலேருந்து எப்படி டோராக உருவாகி இந்த இடத்துக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத ஏ டு செட் வந்து எல்லா ஸ்டெப்புமே நம்ம பார்த்துருப்போம். எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, நமக்கு வந்து கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த டோர் பார்த்திங்கன்னா வந்து நம்ம பழைய மாடலில் வந்து பழங்காலத்தில் வீட்டில் வந்து வச்சுருப்பாங்கள்ல அந்த மாடல் டோர் இது ரொம்ப அழகாக இருக்குது.
பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த சாமி ஃபோட்டோலாம் போட்டுட்டு ஓடு நிலக்கதவு ஜன்னல் அப்படின்ட்டு எல்லாமே ரெடிமேடாகவும் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த மாடல் கேட்டாலும் ரெடியாக பண்ணித்தரதுக்கும் ரெடியாக இருக்காங்க. ஸோ எல்லா இடத்துலையும் வந்து அவங்களே சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு எதாவது ரெக்யூர்மெண்ட் இருந்துச்சுன்னா திரு திரு நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்களோட அட்ரஸ் எல்லாம் காண்டாக்ட் நம்பர் எல்லாம் வீடியோ கிளிக் கொடுத்துருக்க செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம சூப்பராகவே சந்திப்போம். பாய்.